மாணவர்கள் குழந்தைகள் அடுத்தவரோட உணர்வை புரிஞ்சிக்காமல் நிறைய நேரத்தில் நடக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். பெற்றோர்களே சில சமயத்தில் இதுக்கு காரணமாயிடுறாங்க. ஏன்னா குழந்தை வளர்ந்து வர்ற பருவங்களில் அந்த குழந்தைக்கு வந்துட்டு எல்லா உயிரும் சமம்தான். அதுக்கு நமக்கு வேண்டுனவங்க யார், வேண்டாதவங்க யார், அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. இப்போ அது கையில் ஒரு பொருள் கிடச்சிதுன்னா அதை கொண்டு போய் யாருக்கு வேணால் கொடுக்கும். ஆனால் அந்த அம்மா தான் சொல்வா, ஏய் இதை கொண்டு போய் ஏன் தூக்கி நீ பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைகிட்ட கொடுக்காத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பகிர்ந்துக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தான் தடை போடுவோம். அப்படி அந்த குழந்தை வந்துட்டு அடுத்தவருடைய உணர்வை நிறைய புரிஞ்சு அந்த மாதிரி இருந்த குழந்தைய நம்ம தான் அதை மாற்றி விடுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளே குழந்தைக்கிட்ட அன்பை பேசாமல் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை செய் அதை செய்யாத இங்கே போ அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு ரொபோட்டிக்காக ஒரு இயந்திரத்தனமாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வளர்கிற குழந்தைகளுக்கும் இந்த பாதிப்பு இருக்கும். அப்போது சக உயிரின் வலி அது தெரியல அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஏற்படும். அதனால தான் பெற்றவர்கள் அம்மா வந்து 10 வயதுக்கு கீழே இருக்க ஒரு குழந்தைகிட்ட நம்ம பேசும்போது ஒரு பின்னால் ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு தலைவரையே நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து நம்ம எப்பயுமே அந்த குழந்தை யாரோட ஏதாவது ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறாங்க அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம அந்த மனிதாபிமானத்தை நம்ம வளர்க்க தான் வேணும். அப்போ தான் சக உயிரோட இணைஞ்சு வாழ்கிற ஒரு நல்ல மனிதனாக அந்த குழந்தை உருவாகும். தெரிந்தோ தெரியாமலோ பெற்றவர்கள் அதுக்கு அந்த விஷயங்களையெல்லாம் அமுக்குற ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. குழந்தை வளரும்போது எல்லாரையும் நேசித்து தான் அது வளர்ந்துட்டுருக்கு. அதை நம்ம அப்படியே விட்டால் கூட போதும். அம்மா அப்பா வந்து இதை செய் அதை செய்யாத அப்படின்ற சில கட்டளைகள்லாம் போட்டு அந்த குழந்தையோடைய எண்ணத்தை திசை திருப்பிடுறாங்க. இவங்க நமக்கு வேண்டுனவங்க, இவங்களுக்கு மட்டும் செய், அது யாரோ தெரியாத மூணாவது ஆள் அவனுக்கு போய் செய்யாத, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தான் அந்த குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதனால் எந்த சின்ன குழந்தையுமே அடுத்தவருடைய உணர்வை புரிஞ்சிக்காமல் வளர்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து பெற்றோர்கள் நீங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க. நம்ம அந்த குழந்தைக்கு என்ன சொல்கிறோம், எதை சொல்லினாலும் கட்டளைகளாக சொல்லாமல் அன்பாக சொல்லுங்கள். அன்பு ஒன்றே தான் பேராயுதம். அன்பாக சொல்லுங்கள் அந்த குழந்தைகிட்ட. நீங்கள் கொடுக்குற அன்பு அந்த குழந்தை அதே அன்பை அப்படியே வெளியில் காட்டுவாங்க. இதன் மூலமாக சக உயிரினுடைய வலி தெரிந்த குழந்தைகளாக எல்லாரையும் அன்பு செய்கிற குழந்தைகளாக வளருவாங்க. நிறையா விஷயங்களை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு எளிமையான புத்தகம். இந்த புத்தகத்தின் விலை 100 ரூபாய். செப்டம்பர் மாதம் 2019 100 ரூபாய். நீங்கள் 10 வருஷம் கழித்து இதே வீடியோ பார்க்கும்பொழுது என்ன விலைங்கிறது நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த புத்தகத்தை மற்றும் இதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, 2 மணி நேரம். இந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த விஷயத்தை விட அதிகமான விஷயங்களை 2 மணி நேரமாக உட்காந்து பேசி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடியோ இருக்குது. திருமதி வெற்றி செல்வி, மனநல ஆலோசகர், இவங்களை பற்றி பார்க்கலாங்க. இந்த புத்தகம் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 9629032767 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் இந்த புத்தகம் வீடியோ உங்கள் வீட்டுக்கு கொரியரில் வரும். ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆசிரியர் அவங்க வந்து பல வருடமாக துபாயிலிருந்து அதுக்கப்புறம் இந்தியாவில் சென்னைக்கு வந்து நம்மாழ்வார் அவங்களோட பயணம் செய்து, சகாயம் ஐஎஸ் அவங்களோட பயணம் செய்து சைல்டு சைக்காலஜியை கற்றுக்கிட்டு 1 வயது முதல் 10 வயது வரை குழந்தை சைக்காலஜியை கற்றுக்கிட்டு, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 வயது முதல் 10 வயது வரதா இந்த மைண்ட் செட் ஆகுமாமா, அதை கற்றுக்கிட்டு 1 வயது முதல் 18 வயசு வரை குழந்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறத புக் எழுதியிருக்காங்க. நான் படித்து பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நல்ல விஷயத்தை, நல்ல மனிதர்களை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த வைக்கும் நம்ம திட்டத்தில் இவங்களையும் நாம் சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன். இவங்களை வச்சு நீங்கள் பல ஊர்களை நிகழ்ச்சி நடத்தலாம், காலேஜ் ஸ்கூலில் கூப்பிட்டு பேச சொல்லலாம். நல்லா பேசுகிறாங்க, நிறையா விஷயங்களை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. நான் இவங்ககிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். இவங்க அடையாறில் சென்னையில் இருக்கிறாங்க. இவங்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, ஸ்பீச் கொடுக்குறாங்க, பயன்படுத்திக்கங்க. ஒரு புக்கு போட்டிருக்காங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, வாங்கிக்கோங்க. பல்வேறு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே இந்த புத்தகத்தை எழுதிய, வீடியோ போட்ட
இதன் மூலியமாக பொதுமக்களுக்கு குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக கற்றுக் கொடுத்த திருமதி வெற்றிச்செல்வி மனநல ஆலோசகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இதுபோன்ற நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்தி வையுங்கள், அவர்களை நாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.